Hi viewers, Manakka. Welcome my channel viewers. இன்னைக்கு நான் வந்து என்னோட viewers முன்னாடி ஃபேமஸான ஒரு கோவில் தான் உங்களுக்காக இன்னைக்கு வந்து நான் ஷேர் பண்ணுறது. இது வந்து கோயம்புத்தூர்ல ஒரு 25 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் மேட்டுப்பாளையத்தில் காரமடை என்ற இடத்தில் அமைந்துள்ள இந்த கோவில் வந்து ரங்கநாதர் சுவாமி டெம்பிள். அங்கே இருந்தால் ஞான பாதையில் ஞான இப்போ இந்த வீடியோ உங்களுக்காக ஷேர் பண்ணிட்டேன். நமக்கு வந்து அந்த கோவிலோட வரலாறு, அதாவது ஹிஸ்டரிக்கெல்லாம் போகிறதுக்கு முன்னாடி நமக்கு வந்து இந்த கோவிலுக்கு வர்றதுக்கு எப்போ நம்ம வந்து இது வந்து புரட்டாசி மாதம். புரட்டாசி மாதம் என்று சொல்லும்போது மகாவிஷ்ணுவுக்கு உகந்தமான மாதம், தெய்வீக தன்மை நிறைந்தா தமிழ் மாதங்களில் 6வது மாதமான தெய்வீக தன்மை நிறைந்தா இந்த புரட்டாசி மாதம் வந்து மகாவிஷ்ணு பெருமாளுக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் ஜாஸ்தி கொடுக்கணும் ஒரு மந்த் தான் நம்ம இந்த மந்த். அதாவது மகாவிஷ்ணு வந்து, அதாவது பெருமாள் வந்து பூமிக்கு வந்ததாக கருதப்படுகின்ற இந்த மாதத்தில் வந்து நம்ம வந்து எல்லா பெருமாள்களுமே இந்த மாதம் பூஜை ரொம்ப விசேஷமாக தான் இருக்கும். நம்ம வந்து மகாவிஷ்ணுவுக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் ஜாஸ்தி கொடுத்த பூஜைகளெல்லாம் பண்ணலாம் இந்த புரட்டாசி மாதத்தில் தான். நான் இப்போ இந்த வீடியோ, அதாவது ரங்கநாத சுவாமி டெம்பிளிண்ட வீடியோ இப்போ இங்கே வந்து நான் உங்களுக்காக ஷேர் பண்ணது. ஓகே, நமக்கு வந்து இந்த கோவிலோட அந்த ஹிஸ்டரியெல்லாம் நாம் உள்ளே போய் உங்களுக்கு சொல்லலாம். ஓகே, தாயாரோட சந்நிதி தான் இது. ரங்கநாயகி ரங்கநாயகி தாயாரோட ஒரு சந்நிதியோட ஒரு பேக் சைடில் இருந்து தான் ஞான இந்த வீடியோ எடுத்துக்கிறேன். இந்த வீடியோ ரங்கநாயகி தாயாரோட சந்நிதியோட ஒரு பேக் சைடில் இருந்து தான். இது வந்து 18வது நூற்றாண்டை சேர்ந்த இந்த கோவில் வந்து காரை மரங்கள் நிறைஞ்ச ஒரு இடம் தான். அதனால காடு காரை மரங்கள் நிறைஞ்சிருந்த காரமடை ரங்கநாத சுவாமி டெம்பிள் இந்த நேமில் இந்த கோவில் அறியப்படுது. இனி வந்து நமக்கு எல்லா ஃபேமஸான டெம்பிளுக்கும் ஒரு ஹிஸ்டரி இருக்கும் இல்லையா? அதே மாதிரி இந்த கோவிலோட ஹிஸ்டரி எடுத்து சொல்லும்போது என்னென்னா, இது காரி மரங்கள் நிறைஞ்ச காடு, காடுல வந்து இடையன்மா வந்து மாடு மேய்ச்சிட்டுருக்குது, மாடு மேய்ச்சிட்டுருக்கு அந்த ஒரு இடத்துல. பட் இந்த இடத்துல வந்து மாடு மேய்ச்சிட்டு இருக்கனா அந்த ஒரு டைமில் வந்து ஒரு மாடோட பால் மட்டும் கிடைக்காதுன்னா வந்தது அந்த இடையனுக்கு. அப்போ அந்த மாடை அவங்க கவனித்து பார்க்கும்போது, அவரு மாடை அவங்க கவனித்து பார்க்கும்போது, நீ மா இந்த மாடோட பால் ஆறாவது திருடி எடுத்துகிட்டு போகுதா அப்படி நினச்சி பார்க்கும்போது, ஒரு இந்த காரை மரத்தின் கீழே, ஒரு காரை மரத்தின் கீழே வந்து புதர் மீது, அதாவது ஒரு குட்டின் மீது வந்து பாலை அது சுரத்திட்டு இருந்தது. அந்த இடையும் வந்து அந்த மர குட்டு குட்டி வந்து குதிர் வந்து ஒரு கோடாலியாலே வெட்டி பார்க்கும் வெட்டி இடிச்சு இதாகும்போது அதில் ஒரு குருதி தீரப்பட்டு, அதாவது குருதி வந்து தீ வந்து அவங்களோட பார்வை போச்சு, பார்வை அந்த
கண்பார்வை எழுந்து போயிடுச்சு. அப்போ அந்த ஊர் மக்கள் எல்லாம் வந்து பார்க்கும்போது அந்த இடத்துல வந்து பார்க்கும்போது ஒரு ஸ்வயம்பூவாக இருக்கிறது, பகவான் வந்து ஸ்வயம்பூவாக உற்பத்தி ஆயிருக்குது அந்த அசரீரி தான் உடுத்துது. அந்த மக்களோட இதில் வந்து காதில் வந்து அந்த ஸ்வயம்பூவாக பகவான் அங்கே இருக்குது அந்த அவர் அசரீரி உடுத்துது. அப்போ அதனால வந்து மறுபடியும் வந்து அந்த இடையனுக்கு வந்து கண் பார்வையெல்லாம் சரியாயிடுச்சு. அந்த ஊர் மக்கள் எல்லாமே சேர்ந்து கட்டி வந்த அந்த ஒரு டெம்பிள் தான் இந்த காரமடை ரங்கநாதசுவாமி டெம்பிள். நமக்கு வந்து இந்த எப்போதுமே நமக்கு வந்து எல்லா கோயிலுக்கும் போனது நமக்கு வந்து கிடைக்கிற புண்ணியம். எஸ்பெஷலி வந்து இந்த புரட்டாசி மாதத்தில் வந்து இந்த மகாவிஷ்ணுவோட இந்த கோயிலுக்கு வந்ததுக்கு இந்த வீடியோ உங்களுக்காக ஷேர் பண்ணுறதுக்கு எல்லாமே நமக்கு கிடைக்கிற புண்ணியம். எல்லாருக்கும் நன்மகம் வர்றதுக்காக இந்த மாதம் வந்து எப்பொழுதுமே சனிக்கிழமை தான் மகாவிஷ்ணு டெம்பிளுக்கு ஒரு இம்பார்ட்டண்ட்டான ஒரு டே வந்து சனிக்கிழமை தான். சனிக்கிழமை தான் மகாவிஷ்ணுவுக்கு பிடிச்ச டே சனிக்கிழமை. ஆனால் வந்து ஞானிப்போ இந்த வீடியோ சுத்த பண்ணது சண்டே தான். ஆனாலும் வந்து எல்லாருக்கும் நன்மை வர்றதுக்காக நம்ம வந்துட்டு வெயிட் பண்ணுவேன். நான் காரை மரம்னு சொல்லியிருந்தது இல்லையா, காரை மரங்க நிறைஞ்ச ஒரு இடத்துலன்னு சொல்லியிருந்தேன். இது காரை மரம். ரங்கநாத சுவாமி டெம்பிள்ட உள்ளில் நிறைய உபதெய்வங்கள் இருக்குது. அது ஆண்டாரோட சந்நிதி தான் இந்த சந்நிதி வந்து ஆண்டா தேவியோட சந்நிதி. இந்த புரட்டாசி மாதத்தில் இந்த மகாவிஷ்ணுவோட டெம்பிளோட உள்ளில் இருந்து நான் எல்லாமே பண்ணியிருக்கேன். இனி வந்து எல்லாருக்குமே நன்மகம் வர்றதுக்காக வேண்டுதல் பண்ணி என்னோட இந்த வீடியோ ஸ்டாப் பண்ணது. இனி வேறொரு வீடியோ ஷேர் பண்ணுறதுக்காக உங்கள் முன்னாடி வரணும் வரைக்கும் நன்றி, வணக்கம்.